கீர்த்தி திரு அகவல் தில்லையில் அருளியது. சிவபெருமானுடைய புகழ் பெருகும் செய்கையெல்லாம் கூறுவது இந்த அகவல். இறைவன் நீக்கமர நிறைந்திருப்பது பல ஞான நூற்களை அருளியது. அவன் நிகழ்த்திய அற்புத திருவிளையாளர்கள் திருத்தசாங்கம் ஆகியவை இந்த அகவலில் கூறப்படுகின்றன. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணுள் வானோர் உலகுல் துண்ணிய கல்வி தோற்றியும் அடித்துள் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையுள் சிறப்புள் மன்னுமாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும். பூதங்கள் அனைத்தும் விரிய இடம் கொடுக்கும் ஆகாயத்தலமாகிய தில்லை என்னும் பழமையான நகரில் நடனமாடிய திருவடியால் எல்லா உயிர்களிடத்தும் இடைவிடாமல் ஆடுபவனாகி எண்ணிக்கையற்ற பல்வேறு குணங்களோடும் உயிர்களிடம் அழகுடன் விளங்கி மண்ணுலகையும் சொர்க்கத்தையும் வானோர் வாழும் உலகையும் படைத்து அங்கங்கே உள்ள உயிர்களுக்கு பக்குவமடைவதற்கான கல்வியறிவை தந்தும் திருவடிக்கண் சேரும் பக்குவம் வந்ததும் கல்வியறிவை அழித்தும் என்னுடைய அறியாமையாகிய இருளை முழுவதும் நீக்கியும் அன்புமிக்க அடியார் உள்ளத்தை தான் இருக்கும் இடமாகக் கொண்ட கொள்கையும் அதனால் பெற்ற சிறப்பும் நிலைபெற்ற மகேந்திர மலையில் தான் முன்பு கூறிய ஆகமங்களை வெளிப்படச் செய்த திருவருளும் கல்லாடத்து கலந்து இனிதருளி நல்லாளோடு நயப்புறவு எய்தியுள் பஞ்ச பள்ளியில் பால் மொழி தன்னொடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்துள் கிராத வேடமொடு கிஞ்சுகவாயவள் பிராபு கொங்கை நல்தடம் படிந்துள் கேவேடரு ஆகி கெளிருது கேவேடராகி கெளிரு அது படுத்துள் மாவேட்டு ஆகிய ஆகமம் வாங்கியுள் மற்ற அவை தம்மை மகேந்திரத்து இருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும். கல்லாடம் என்ற தலத்தில் கலந்து இன்பமுடன் எழுந்தருளி உமையவளுடன் இன்பம் எய்தியும் பஞ்சப்பள்ளி என்ற தலத்தில் பால் போன்ற மொழிகளைப் பேசும் உமையவளுடன் எழுந்தருளி என்றும் குறையாத திருவருளை விளைவித்தும் வேட்டுவக் கோலத்துடன் முறுக்க மலர்போல் சிவந்த வாயினை உடைய உமாதேவியின் ஒன்றோடொன்று நெருங்கியுள்ள முலைகளில் தோய்ந்தும் உயிர்களுக்கு போகத்தை நல்கியும் வலிகனாகி சுறாமியனை கொன்றும் பெரிய ஏடுகளில் எழுதப்பெற்ற ஆகமங்களை கொண்டு வந்தும் அந்த ஆகமங்களை மகேந்திர மலையில் எழுந்தருளியிருந்து தன்னுடைய ஐந்து முகங்களாலும் மக்களுக்கு உபதேசித்தருளியும். நம் தம் பாடியில் நான் மறையோ நாய் அந்தமில் அரியனாய் அமர்ந்து அருளியுள் வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினது ஆகி ஏருடை ஈசல் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்து அருளே குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்து அருளியுள் வேலம்புத்தூர் விட்டேறு அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையுள்.
நந்தம்பாடி என்ற தலத்தில் நான்கு வேதங்களையும் அறிந்த அந்தணனாய் எல்லையில்லா கருணைமிக்க குருநாதனாய் எழுந்தருளியும் உலகம் உய்வதற்காக பல்வேறு வடிவங்களைத் தாங்கி பல பல இயல்புகளை உடைய பல நூறாயிரம் பொருட்களுமாகி இடவ வாகனத்தை உடைய இறைவன் தன் உடம்பில் ஒரு பகுதியாக உள்ள உமையும் தானுமாய் எழுந்தருளி குதிரையை ஓட்டிக்கொண்டு திருப்பெருந்துறைக்கு மேற்கே உள்ள மதுரையம்பதியில் மிக சாமர்த்தியமாக கூட்டத்துள் ஒருவனாய் தானே எழுந்தருளி வந்தும் வேலம்புத்தூர் என்ற தலத்தில் உக்கிரகுமார பாண்டியனாக வந்த முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்து அழகான திருக்கோலம் காட்டிய கொள்கையும் தற்பண்ணம் அதனில் சாந்தம் புத்தூர் விற்பொடு வேடற்கு ஈழ்ந்த விளையும் முக்கணியருளிய முழுதத்தழல் முக்கணியருளிய முழுத்தழல் மேனி சுக்கு அதாக காட்டிய துன்மையும் அரியொடு பிரமர்க்கு அளவு அறி உண்ணால் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டருள அழகுரு திருவடி பாண்டியல் தனக்கு பரிமாவிற்கு ஏண்டு கனகம் இசையப்பெறாது ஆண்டான் எம் கோன் அருள் வழியிருப்ப தோண்டு சோதி தோற்றிய துல்மையுள் அந்த நல்லாகி ஆண்டு கொண்டு அருளி இந்திரஞாலம் காட்டிய இயல்பும் சாந்தம்புத்தூர் என்ற தலத்தில் விற்போர் புரியும் வேடனுக்காக கண்ணாடியில் படைக்கலன்களை படைத்து கொடுத்த தன்மையும் குதிரைக்கு வைக்கும் கொள்ளுப்பையில் நெருப்பனைய திருமேனியை சொக்கலிங்கமாகக் காட்டிய பழமையும் அறியும் பிரமணம் அளக்க முடியாதவன் நரியை குதிரையாக்கிச் செய்த நற்செயலும் என்னை ஆட்கொண்டருள அழகான திருவடிகளை அருளிய சிவபெருமான் பாண்டிய மன்னனுக்கு குதிரைகளை விற்று அவன் கொடுத்த பொன்னை விரும்பாமல் என்னை விரும்பி ஆண்ட பெருமான் அவன் அருளையே நாடி நிற்கும் எனக்கு முன் தூண்டி விடப்பெற்ற ஜோதி வடிவாய் தோன்றிய படமையும் அந்தன வடிவில் என்னை ஆண்டு கொண்டு அருள் செய்து எல்லாம் வல்ல சித்தனாய் என் முன் மாய வித்தைகள் காட்டிய இயல்பும் மதுரை பெருநல் மாநகர் இருந்து குதிரை சேவகல்லாகிய கொள்கையும் ஆங்கு அது தல்லில் அடியவட்டியாக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசுல் உத்தரகோச மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவணம் அதனில் பொலிந்து இனிது அருளி தூவணமே நீ காட்டிய தொன்மையும் பாத ஊரினில் வந்து இனிது அருளி பாத சிதல்பு ஒலி காட்டிய பண்பும் பெருமையும் நன்மையுமிக்க மதுரை என்னும் பெரிய நகரத்தில் குதிரை வீரனாக காட்சி தந்த கொள்கையும் அந்த மதுரை மாநகரில் வந்தே என்ற அன்புமிக்க அடியவளுக்காக அழகாய் மண் சுமந்து அருள் செய்த தன்மையும் உத்தரகோசமங்கை என்னும் தலத்தில் எழுந்தருளி ஞான குருவாக வேடம் காட்டிய இயல்பும் திருப்பூவனத்தில் விளக்கமாய் எழுந்தருளி பொன்னனையாள் என்ற பக்தைக்கு களிம்பேறாத தூய்மையான நிறமிக்க பொன்மேனியை காட்டிய பழஞ்செயலும் திருவாத ஊருக்கு வந்தருளி சிறையில் கிடந்த என் காதுகளில் திருவடி சிலம்பு ஒலி கேட்பித்து அருள் செய்த பண்பும் திருஆர் பெருந்துரை செல்வனாகி கருஆர் சோதியில்
கரல்ந்த கள்ளமோ. பூவலம் அதனில் பொலிந்து இனிது அருளி பாவநாசம் ஆக்கிய பரிசுல் தண்ணீர் பந்தரு சயம் பெற வைத்து நல் நீர் சேவகள் ஆகிய நன்மையுள் விருந்தினாகி வெண்காடு அதனில் குருந்தின் குருந்தில் கீழ் அன்று இருந்த கொள்கையும் பட்டமங்கையில் பாங்காயிருந்து அங்கு அட்டமாசித்தி அருளிய அதுவும். திருவளர்ந்தோங்கும் திருப்பெருந்துறையில் நான் பெற்ற பெருஞ்செல்வமாய் காட்சி தந்து எல்லா ஜோதிகளும் எந்த ஜோதியிலிருந்து தோன்றினவோ அந்த கருவான ஜோதியில் தன் உருவை மறைத்து கொண்ட கள்ளத்தனமும் பூமண்டத்தில் எல்லா உயிர்களோடும் இணைந்து அவற்றின் பாவங்களை அடித்தருளும் தன்னையும் பாண்டிய மன்னன் படைகளின் தாகம் தீர்த்து அவை வெற்றி பெறுமாறு தண்ணீர் பந்தல் வைத்து சிவஞான நன்னீர் தரும் காவலன் ஆகிய நற்செயலும் என்றும் புதியவனாகி திருவெண்காட்டில் குருந்த மரத்தின் கீழ் வீற்றிருந்த கொள்கையும் பட்டமங்கலம் என்ற தலத்தில் அழகுடன் எழுந்தருளி இயக்கமாதர் அறுவர்க்கும் அட்டமா சித்திகளையும் அருளிய தன்மையும் வேடுவல்லாகி வேண்டு உருகொண்டு காடு அது தன்னில் கரந்த கள்ளமோ மெய்காட்டிட்டு வேண்டு உரு கொண்டு தக்கால் ஒருவன் ஆகிய தன்மையுள் ஓரியூரில் உகந்து இனிது அருளி பாரியிரும் பாலகன் ஆகிய பரிசும் மாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ்ந்தரு தீவில் கோஆர் கோலம் கொண்ட கொள்கையுள் தேன் அமர் சோலை திரு ஆரூரில் ஞானுல் தன்னை நல்கிய நன்மையுள். வேடனாக தாம் விரும்பியவாறு உருவம் கொண்டு பாண்டிய மன்னனுக்கு வெற்றி தந்து சோழ மன்னனை மடுவில் வீழ்த்தி காட்டில் மறைந்த கள்ளத்தனமும் சுந்தரசாமந்தன் என்னும் சிவபக்தனுக்காக பெரும் படைகளும் படைத்தலைவனும் போல காட்சியளித்து வேண்டிய உருவம் கொண்டு அருள் புரியும் பெருமை உடையவனாய் காட்டிய தன்மையும் ஓரியூர் என்ற தலத்தில் சைவ அந்தணப் பெண்ணுக்கு உள்ளமுவந்து அருள் செய்து இந்த பூமியில் குழந்தையாய்த் தோன்றிய தன்மையும் பாண்டூர் என்ற ஊரில் நீங்காமல் நிறைந்திருந்தும் தேவூர் என்ற ஊருக்கு தெற்கில் உள்ள தீவில் ஆளும் அரசனாக கோலம் கொண்ட கொள்கையும் தேன் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திருவாரூரில் சித்தீச்சர குருமூர்த்தியாக ஞானோபதேசம் செய்த நற்செயலும் இடைமருது அதனில் ஈண்டையிருந்து படிம பாதம் வைத்த பரிசுல் ஏகம்பத்தில் இயல்பாய் இருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசுல் திருவாஞ்சியத்தில் சீர்பெறையிருந்து மறையார் கூடலியோடு மகிழ்ந்த வண்ணமுய் சேவகன் ஆகி திஞ்சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசுல் கடம்பூர் தன்னில் இடம்பெறையிருந்தும் இங்கோய் மலையில் எழில்லது காட்டியுள் ஐயாறு அதனில் செய்வல்லாகியுள் துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்துள் திருப்பனையூரில் பிறப்பல்லாகியுள்.
திருவடை மருதூரில் அடியார்களோடு நெருக்கமாக எழுந்தருளியிருந்து தெய்வத்தன்மை மிக்க திருவடிகளைச் சூட்டிய தன்மையும், திருவேகம்பம் என்னும் காஞ்சிபுரத்தில் தான் மட்டும் தனித்திருந்தும் உமாதேவிக்கு ஒரு பாதி அளித்து சிவசக்தி வடிவாய் காட்சியளித்தும் தோன்றிய தன்மையும், திருவாஞ்சியத்தலத்தில் சிறப்புடன் இருந்து மணமிக்க கூந்தலை உடைய நாக கன்னிகையை அம்மையின் பாகத்தில் அமர்த்தி மகிழ்ந்த தன்மையும், அட்டாளைச் சேவகனாகி கையில் வில்லேந்தி பாண்டியனை வெல்ல சமணர் அனுப்பிய யானையை வென்று பலவாறு தோற்றங்கள் காட்டிய தன்மையும், கடம்பூரில் தனக்கென தனிப்புகள் பெற்றிருந்தும் திரு ஈங்கோய் மலையில் தன் அழகு திருக்கோலம் காட்டியும், திருவையாற்றில் ஆதி செய்வ அந்தனராகி தன்னைத்தான் அர்ச்சித்த மூர்த்தியாகியும், திருத்துருத்தியில் காதலோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்புடன் எழுந்தருளியும், கழுமலம் அதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்று அதனில் பழுக்காது இருந்தும் புறம்பயம் அதனில் அறம்பல அருளியும் குற்றாலத்து குறியாயிருந்தும் அந்த மில் பெருமை அழல் உருக்கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திரஞாலம் போல வந்தருளி எவ்வியவர் தன்னையுள் தன்வையில் படுத்து தானே ஆகிய தயாபரல் எம் இறை சந்திர தீபத்து சாத்திரல்லாகி அந்தரத்து இடிந்து வந்து அழகு அமரு பாலையுள் சுந்தரத்தன்மையொடு துதைந்து இருந்து அருளியும். சீர்காழியில் அம்மையப்பராக காட்சியளித்தும் திருக்கடுக்குன்றத்தில் என்னை மறக்காமல் வந்து திருக்கோலம் காட்டியும், திருப்புறம்பயத்தில் வணிகப்பெண் மனத்துக்கு சாட்சிநாதனாகி அறங்களை அருளிச் செய்தும், திருக்குற்றாலத்தில் சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்தருளியும், அளவற்ற பெருமை உடைய ஜோதி வடிவத்தை மறைத்து அழகுமிக்க வடிவுடைய குரு புதல்வன் உருவம் தாங்கி இந்திரஜாலம் போல என் முன் எழுந்தருளின் எல்லாருடைய தன்மைகளையும் தன்னுள் அடங்கச் செய்து அவர்கள் நெஞ்சில் தான் மட்டுமே தனித்து விளங்கும் தனிப்பெரும் கருணையாளனாகிய எம் இறைவன், சந்திரதீபம் என்னும் நகரில் சாத்திரங்களைத் தருபவனாகி வானத்திலிருந்து இறங்கி வந்து அழகுமிக்க அரேபியாவில் உள்ள மக்கா என்னும் பாலை வனத்தில் அழகிய கல்வடிவான தன்மையோடு நெருங்கி இருந்து அருள் செய்தும், மந்திர மாமலை மகிந்திர வெற்பல் அந்தமில் பேருமை அருள்வுடை அண்ணல் எந்தமை ஆண்ட பரிசது பகரில் ஆற்றல் அது உடைய அழகு அமரு திருவோரு நீற்று கோடி நிமிழ்ந்து காட்டியுள் ஊனம் தன்னை ஒருங்குடல் அருகுள் ஆனந்தமே ஆராருளியுள் மாதில் கூருடை மாப்பெருள் கருணையல் நாத பெரும்பறை நவின்று கரங்கவம் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவள் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியுள் மூலம் ஆகிய மும்மலம் அருக்கும் தூய மேனி சுடர்விடு சோதி காதலல் ஆகி கழுநீர் மாலை ஏல் உடைத்து ஆக எழில் பெற அணிந்தோ அரியொடு பிறபற்கு அளவறியாதவள் பரிமாவில் மீசை
பயில் தேவண்ணமுல் மீண்டு வாரவழி அருள் புரியவல் பாண்டி நாடே பழம்பதியாக பக்தி செய் அடியரை பரம்பருத்து உய்பவள் உத்தர கோச மல்கை ஊர் ஆகவும் ஆதி மூர்த்திகட்கு அருள் புரிந்து அருளிய தேவதேவல் திருப்பெயர் ஆகவும் இருள் கடிந்து அருளிய இன்பவோர்தியுள் அருளிய பெருமை அருள்மலையாகவும். இவ்வாறெல்லாம் எமக்கருள் புரியும் மந்திர மலையாகிய மகேந்திர மலையில் விளங்கும் அளவற்ற பெருமையும் அருளும் உடைய பெருமான் எங்களை ஆட்கொண்ட தன்மையைப் பேசினால் அது கீழ்கண்டவாறு அமையும். பேராற்றல் மிக்க பேரடகுடைய அறத்தின் வடிவாய் திருநீர் அணிந்து தோன்றும் இடவத்தை உடைய கொடியை உயர்ந்து விளங்கச் செய்தும் ஆணவமலத்தை முழுவதும் மாற்றி ஆட்கொள்ளும் ஆனந்தத்தையே ஆறாக அருள் செய்தும் அருட்சக்தியை ஒரு பாகமாக உடைய கருணையாளன் நாதமாகிய பெரிய பறையை விரும்பி ஒலிக்கச் செய்தும் ஆன்மாக்களுக்கு ஆணவம் முதலிய மலங்கள் வந்து சாராமல் ஆண்டருள் புரியும் எம்பெருமான் முத்தலைச் சூலத்தை திருக்கரத்தில் தாங்கியும் ஆன்மாக்களுக்கு இயல்பான ஆணவ கண்ம மாயங்களாகிய மலங்களையும் போகச் செய்பவன் தூய திருமேனிச் சுடர் வீசும் எம்பெருமான் அடியார்கள் வாழ் அன்புடையவனாகி அவர்கள் சூட்டிய செங்கழு நீர் மாலையை பொருந்திய அடகுற விரும்பி அணிந்தும் திருமால் நான்முகன் இவர்களால் அளக்க முடியாத சிவபெருமான் குதிரையை தன் ஊர்தியாக்கி அதன் மீது எழுந்தருளிய பேரடகும் ஆன்மாக்கள் இவ்வுலகில் மீண்டும் பிறக்காமல் பிறவா வரமருளும் பெருமான் பாண்டிய நாட்டையே தன் பழைய திருத்தலமாகக் கொண்டும் பக்தி செய்யும் அடியார்களை வானோர்க்கு உயர்ந்த உலகத்தில் வைத்து பாதுகாப்பவன் உத்தரகோஷ மங்கையையே தனக்குரிய ஊராகக் கொண்டும் ஐந்தொழில் புரிய நியமிக்கப்பட்ட பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்று சொல்லப்படும் முதல் மூர்த்திகளுக்கு அவர்கள் அந்தந்த தொழில் புரிய அருள் செய்யும் தேவதேவன் என்ற பெயரையே தன் திருப்பெயராகக் கொண்டும் அறியாமை இருள் மாற்றி ஆட்கொள்ளும் இன்பத்தை வாகனமாக உடைய திருவருளையே தனக்குரிய மலையாகக் கொண்டும் இவ்வாறு பத்து அங்கங்களாலும் இறைவன் அடியவரை ஆட்கொள்ளுகிறான். எப்பெரும் தன்மையும் எவ்வயவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அருளி நாயினேனை நலமலி தில்லையுள் கோலம் ஆதரு புதுவினில் வருக என வருக என ஏல என்னை இங்கு ஒழித்து அருளி அன்று உடல் செல்ற அருள் பெறும் அடியவரு ஒன்ற ஒன்ற உடன் கலந்து அருளியும் எய்த வந்திலாதார் எரியில் பாயவும் மால்கது ஆகி மயக்கம் எய்தியுள் பூதலம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் கால் விசைத்து ஓடி கடல் புக மண்டி நாத நாத என்று அழுது அறற்றி பாதம் எய்திலரு பாதம் எய்தவும். அடியார்கள் ஒவ்வொருவருடைய தன்மைக்கும் தகுதிக்கும் ஏற்றபடி அவரவர்க்கு உரிய தன்மைகளால் ஆட்கொண்டு அருள் செய்து நாய் போன்ற என்னை நலமிக்க தில்லையில் அழகிய பொன்னம்பலத்திற்கு வருக என்று கட்டளையிட்டு என்னை மட்டும் என் தகுதிக்குப் பொருத்தமாக இங்கேயே விட்டுவிட்டு எம்பெருமான் மறைந்தான். அப்பொழுது அவனோடு கூடச் சென்று அடியவர்கள் இரண்டறக் கலக்க
அவர்களோடு இறைவனும் கலந்தருளியும். அவ்வாறு கலக்கும் பேறு பெறாதவர்கள் குருநாதன் மறைந்த பொழுது எழுந்த சோதியுள் பாயவும், சிலர் அவன் மேல் மால் கொண்டு மயங்கி வீழ்ந்தும், பூமியில் விழுந்து புரண்டு அலறியும், காலால் வேகமாக கடற்கரை வரை ஓடிச் சென்று எங்கள் நாதனே நாதனே என்று அழுது புலம்பியும், இவ்வாறு முன்பு திருவடிப்பேறு அடையாதவர்கள் இப்பொழுது திருவடி பெறவும். பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும் எழில் பெறும் இமயத்து இயல்பு உடை அம்புல் பொலிதரு புலிவூர் பொதுவினில் நடந்த நடம் நவில் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடம் நவில் கனிதரு செவ்வாய் உமையொடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகு ஒரு சிறுநகை இறைவன் இண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கு இனிது அருளினல் ஒலிதரு கைலை உயரு கிழவோனே. பதஞ்சலி முனிவருக்காக பதஞ்சலியாமல் ஆடும் ஆனந்த நடராஜ பெருமானே என்று மனம் சலிக்க நின்று ஏங்கிய அடியார்கள் ஏங்கி நிற்கவும், அழகுமிக்க இமயத்தின் இயல்புகள் அனைத்தும் வாய்க்கப்பெற்ற பொன்னம்பலத்தில் திருநடனம் செய்பவனும் கொவ்வைக்கனி போல் சிவந்த வாயனை உடைய உமையவளுக்கும் காளிக்கும் அருள் புரியும் திருமுகப் புன்னகை உடையவனும் ஆகிய இறைவன் அடியவர் வாழ்த்தொலி வழங்கும் உயர்ந்த கயிலை நாதன் தன்னோடு நெருக்கமான அடியார்கள் கூட்டத்தோடும் பொலிவிமிக்க புலியூர் என்று சொல்லப்படும் தில்லையில் புகுந்து எமக்கு அருள் செய்து இனிது அமர்ந்திருக்கிறான். திருச்சிற்றம்பலம்.